நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருச்சி காஜாப்பேட்டை சேர்ந்தவர் சேர்ந்தவர்தான் ஏசி மெக்கானிக்கான கிறிஸ்டோபர் அல்போன்ஸ் வயது ரெண்டு இவர் செல்போனில் பெண் குழந்தைகளின் ஆபாச படங்களை அதிகம் பார்த்ததுடன் அந்த படங்களை சமூக வலைதளங்களிலும் தனது ஃபாலோவர்ஸ்களுக்கும் அனுப்பியுள்ளார் இதைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் அவரது ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப்பை முடக்கினர் நேற்று முன்தினம் காலை அவரது வீட்டிற்கு சென்ற போலீஸ் மகளிர் போலீசார் அதிரடியாக கிறிஸ்டோபரை கைது செய்து போக்சோ சட்டப்படியும் தகவல் தொழில்நுட்ப சட்டப்படியும் வழக்கம் பதிந்தனர் திருச்சி மகிழா நீதிமன்றத்தில் கிறிஸ்டோபர் ஆஜர்படுத்தப்பட்டு சிறை திருச்சி மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டார் ஆபாச படம் பார்த்ததாக தமிழகத்திலேயே முதல் கைதாக கிறிஸ்டோபர் கைது செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது கிறிஸ்டோபரின் பேஸ்புக் கணக்கில் ஃபாலோவர்களாக முன்னூறு பேர் இருந்துள்ளனர் அவர்களுக்கு கிறிஸ்டோபர் ஆபாச படங்களை அனுப்பி இருப்பதால் அந்த முன்னூறு பேரின் முகவரியும் தனிப்படை போலீசார் சேகரித்தும் உள்ளனர் இந்த முன்னூறு பேரில் திருச்சி மட்டும் நூறு நூறு பேர் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதை தவிர வாட்ஸ்அப்பில் பதினைந்து குழுக்களுக்கும் கிறிஸ்டோபர் ஆபாச படங்களை அனுப்பியுள்ளார் அவர்கள் குறித்தும் ரகசியமான விசாரணை நடக்கிறது இதனிடையேதான் திருச்சியை சேர்ந்த நூறு பேரில் பதினைந்து பேர் கிறிஸ்டோபர் அனுப்பிய படங்களை மற்றவர்களுக்கும் செய்திருப்பதால் அவர்களின் முழு விவரமும் சேதிக்கப்பட்டுள்ளது இதில் பெரும்பாலானோர் டாக்டர்கள் வக்கீல்கள் தொழிலதிபர்கள் மாணவர்கள் என்றும் கூறப்படுகிறது இதையடுத்து முதல் கட்டமாக இந்த பதினைந்து பேரையும் ஓரிரு நாளில் விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர் விசாரணைக்கு பின் தான் அனைவருமே கைது செய்யப்படலாம் என்றும் போலீசில் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்கள்